you spend time in God's word, the more you will be blessed. நீங்கள் எந்த அளவு இந்த வசனத்தில் வந்து நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏனென்றால் இதனுடைய ஜாதகம் இதில் இருக்கிறத என் வாழ்க்கையில் நடக்கப்போகுது. ஆமே, இதில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் இந்த புத்தகத்தில் எழுதவில்லை, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமே, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நண்பகுரியவர்களே, என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்பினால் விசுவாசிகள் மூலமாக தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்குள் பூமியில் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். விசுவாச அடிச்சுவடுகள் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்நாட்களில் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று சொல்லுவான், ஒருவன் தான் யாக்கோபின் சந்ததி என்று என்ன செய்வான், எழுதி கொடுப்பான், இன்னொருத்தர் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். இதெல்லாம் வந்து நியூ கவனத்தில் வரும். எவனோ ஒருத்தனா அவன் சொல்லுவான், நான் ஆபிரகாம் சந்ததிடான்னு வேணாம். அதுதான் நம்ம ஏசாயா சொன்ன அந்த அவன் நாமா இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினால் இந்த பூமிக்குள் ஆசீர்வாதம் போகும்னா உங்கள் மூலமாக தான் போகும். இந்த தேசத்திற்கு செழிப்பை கொண்டு வரக்கூடிய வாய்க்கால்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அணை நிரம்பினால்தான் அடுத்த மாநிலம் என்ன செய்யும். ஆமாம், ஆகவே போதும்னு சொல்லக்கூடாது. ஆமாம், போதும்னு சொல்லுவது கெட்ட வார்த்தை. போதும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்து செல்ஃபிஷ். ஸோ தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வாட் இஸ், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, இந்த ஸ்கிரிப்சுரல் பேஸ் வந்து ஆன் த டைட்டில் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, ஒரு ஸ்கிரிப்சுரல் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி. அதாவது தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்த வசனத்தின் அடிப்படையிலான ஆதாரங்களை நம்ம வந்து நம்ம இருதயத்தில் போட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்குறோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தூக்கத்தில் இருப்பினாலும் வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி கடகடன் ஒப்பிச்சுக்கிட்டே இருப்போம். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம். ஸோ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்து மேல் வாஞ்சியாயிருங்கள். வேதம் நம்மை வளரும்படி சொல்லுகிறது. ஆமேன். உங்களை ஒருத்தர் ஒரு வருஷம் உங்களை பார்த்துட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்தான்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வளர்ந்துருக்கணும். ஆமேன். உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கணும், உங்கள் நடைமுறை மாறி இருக்கணும், உங்கள் செழிப்பு மாறி இருக்கணும், உங்கள் ஐஸ்வர்யம் மாறி இருக்கணும், உங்களுடைய வளர்ச்சி மாறி இருக்க வேண்டிய எல்லாம் வந்து நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளர வேண்டும் என்றால் திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியாக இருக்க வேண்டும். The more you spend time in God's word, the more you will be blessed. நீங்கள் எந்த அளவு இந்த வசனத்தில் வந்து நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமேன், ஆமேன். அதனால் வசனத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள். ஏனென்றால் இதனுடைய ஜாதகம் இதில் இருக்கிறத என் வாழ்க்கையில் நடக்கப்போகுது. ஆமேன். இதில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் இந்த புத்தகத்தில் எழுதவில்லை, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமேன். என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் என்னை படிக்கிறேன், இதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து புஸ்தக சுருளிலிருந்து கண்டுபிடிச்சார், என்னை குறித்து இதில் எழுதியிருக்கு, கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு முறையும் தேவன் அவரிடத்திலே தம்முடைய சித்தத்தை குறித்து வந்து அவரோடு கூட பேசினார். வாய்ஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் எல்லாவற்றிலும் உங்களை குறித்து, நான் காமனாக சொல்ல, ஸ்பெசிஃபிக்காக உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதை குறித்து எழுதுற. ஆகவே யூ ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் வேர்ட். இது வந்து வில்லுன்னு சொல்லுவாங்க. வில்லுன்னா அதுக்கு என்னது, அது டெஸ்டமெண்ட்டுன்னுவாங்க. டெஸ்டமெண்ட்னா அதுக்கு இன்னொரு இது வில் அப்படின்னு ஒரு ப்ரீச்சர் சொல்கிறார். அதாவது டெஸ்டமெண்ட்டுக்கு மீனிங் வில்லுன்னா வந்து பத்திரம். ஆமேன். இது பழைய பத்திரம், இது புது பத்திரம். பத்திரத்தை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. உங்கள் தாத்தா எழுதி வச்ச சொத்து பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது 30 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு பத்திரம். நைட்டு கிடச்சிருச்சு 11 மணிக்கு தூக்க கலக்கத்தில். உடனே என்ன செய்வோம், டீயை போட்டு பெருசென்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு உட்காந்து படிக்கிறீங்க. படிக்கும்போது 3 பக்கம் படிச்சிருச்சு, போர் அடிச்சிருச்சியா,
மீதியை நாளைக்கு படிப்போம் அப்படின்னு வைப்பீங்களா? ஆ, தூக்கம் வருதுன்னு வைப்பீங்களா? ஒரு டீயை போடு, பால் இல்லைங்க பிளாக் டீயை போடு. ஏன்னா இப்போ நான் பத்திரத்தை படிக்க போகிறேன், எனக்கு என்ன சொத்தெல்லாம் இருக்குன்னு படிக்க போகிறேன். எப்பொழுது இதை நீங்கள் பத்திரம் என்று புரிந்து கொள்கிறீர்களோ அதற்கு பிற்பாடு இந்த பைபிளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் என்ன வரவே வராது, போர் அடிக்கவே அடிக்காது. ஸோ டெஸ்டமெண்ட் மீன்ஸ் பத்திரம். ஆகவே யூ ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் வேர்ட், நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு அதிகமாக வளருவீர்கள்.